என்னன்னைக்கு நேராயிட்டு இருந்து மனசனை காணும், ராத்திரி ஆகிட்டு இவ்வளோ நேரம் வராமல் இருக்க மாட்டார. நல்ல சிலு சிலுன்னு காத்தடிக்கி இவர் கூட உட்காந்து பேசலான்னு நினச்சா இவர் என்ன இன்னும் ஆளை காணும், எங்கே போய் தொலைஞ்சாரு? நெட்டவெளி, ஏ நெட்டவெளி, வழியை விடு, வாசலில் வழியில் படுத்து கிடக்க. வந்துட்டீரா? ஆளை இன்னும் காணுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன இருட்டி போச்சு, இவ்வளோ லேட்டாவாக வர்றது? இனிமே வரமாட்டேன், இனிமே வீட்டுக்கு வரவே மாட்டேன். நீ இந்த வீட்லேயே இருந்துக்கோ, இல்லை உங்கள் அப்பா வீட்டுக்கு போனாலும் போ, நான் இங்கே வரமாட்டேன். என்ன வந்த உடனே பேய் பிடிச்சிட்டா என்ன உளருதீரு? என்னது வரமாட்டேன் வரமாட்டேன், ஏன் வரமாட்டீரு? முதல்ல துணியை மாற்றிட்டு வரும், காபி கொண்டாறேன். காபி யாரு? நான் தானே போய் போடணும், நீ போட மாட்டேல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு சமையல் பண்ணுறதில்ல, வேலை செய்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நீங்கள் ஓனர் கொடுத்தா அந்த ஸ்வீட் எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுருக்கேன்னே. மானங்கட்ட கிளி கிழிச்சா நீ எனக்கு தெரியுமா? அவ்வளோ பேர் சிரிச்சாவோ, அசிங்கமாக நின்னேன். ஐயோ, அதில் லாலா முட்டை வாங்கி வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டு காலி டப்பாவே கொண்டு போயிட்டார் போலையே. ஓனர் மண்டையை ஏசிட்டானே, ஐயோ பாவமே. பாபுமா பாபுமா, அது ஒன்றுமே இல்லைங்க பாபுமா. அந்த ஸ்வீட்டு நல்ல நல்ல மனமாக இருந்தது, ஒன்றே ஒன்று லேசாக கடிச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். அப்புறம் என்ன அறியாமலே திண்டுட்டம் எடுத்துக்கிடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, அதேமாரி வேறு வாங்கி வச்சுருவோமா? சி, கையை தூர கொண்டு போ, பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது. எவ்வளோ வாட்டி தான் எனக்கு கஷ்டம் கொடுப்பேன், பொறுத்து பொறுத்து போய்கிட்டே இருக்க ரொம்ப ஓரா போகிறேன். நான் இன்றைக்கி இருக்கவே மாட்டேன், நான் போகிறேன். ஏ பாபு மண்டையற, என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடுதீரு? என்னாச்சு, ஏன் தெரியும்னு குவாட்டி பிடிச்சி அழுதீரு? குவாட்டி பிடிச்சி நானா நீயான்னு தெரியும், நான் இப்போ துணிமணியெல்லாம் அழிட்டு போயிருவேன்ப்பா. வேண்டாம்ப்பா வேண்டாம், எவ்வளவுதான் அவளும் சகிச்சுக்கிட்டு போக முடியும். பாபு மனுஷா, பாபு மனுஷா, நில்லுங்கோ நில்லுங்கோ. கேவலம் முட்டாய்க்காக இப்படி சண்டை போடணுமா? நல்லாவா இருக்கி, நில்லுங்கோ. போதும் போதும், நான் பட்ட அவமானம்லாம் போதும், நான் போறேன், நான் இனிமே வரவே மாட்டேன். நீ தனியாவே சந்தோஷமா இரு. இது என்ன பேக்கு? வண்டி வச்ச பேக் நல்லா இருக்க, ஒரு தடவை குடுங்கள இழுத்து பார்த்துட்டு தாரேன். ஆமா, உனக்கு எப்பவுமே விளையாட்டு ஆட்டம் பாட்டம் இதானே உனக்கு தெரியும். குடும்பம்னா என்னன்னு உனக்கு என்ன தெரிய போகுது? இந்த பேக்கையும் வச்சுக்கோ, துணி இல்லாம நான் எங்கேயாட்டு போய் திரியுதேன். சரி, அப்படிலாம் வேண்டாம், பேக எடுத்துட்டு போறோம். ஐயே, எங்க போறீரு சொல்லவே இல்லை. ஏ பாபு, எதுக்கு இப்படி சீன் போட்டுட்டு கிடைக்கீரு? இப்ப என்ன நடந்து போச்சு? கொஞ்சம் முட்டாய் எடுத்து தின்னுபுட்டா, இது ஒரு பெரிய விஷயம்னு இப்படி பண்ற அளவுக்கு அது ஒண்ணுமே இல்லை. சரியா, அதுக்குண்டான காசை வேணா எங்க அப்பாட்ட வாங்கி தாரேன், விடுங்கோ. என்னட்டி காசு? காசு வாங்கணுமா? காசு காசு வாங்கிட்டு உங்கள் அப்பா நான் கல்யாணம் பண்ணேன், ஒரு நகை கூட வேண்டான்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன். காசுக்காக நான் இது பண்ணுறேன் நினச்சிக்கிட்டு இருக்கியோ? என் முதலாளி வீட்டில் கொடுத்த ஸ்வீட் அது, பொண்டாட்டிகிட்ட கொடுக்க சொன்னார். நீ அவ்வளோத்தையும் தின்னுட்ட. அங்கே போய் பார்க்கும்போது காளி டப்பாவாக இருந்தது, எல்லாரும் என் மூஞ்சில் காரி துப்பாத குறையாக சிரிச்சானுங்க. இவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா உன்னால? உனக்கு என்னோடய அருமோ தெரியவே தெரியாது. தயவு செஞ்சு நீ என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இரு, அப்போ தான் உனக்கு எல்லாம் தெரியும். வழியை விடு. யோ பாபு மனுஷா, என்னையவே தள்ளி விட்டுட்டு போறீரோ? ஒரு குத்து குத்தி விட்டு ஓடுதாரு, போற மாதிரி எங்க போறீங்க? நானும் பார்க்க, ஒரு முட்டாய் தின்னதுக்கு இவ்வளவு அலப்பற பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் மரமண்டைக்கு தெரியல, முட்டாய் முட்டாய்னு முட்டாய் தானே பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனைங்கிறத நீ உணரல, என் மானம் போயிட்டு அது உனக்கு தெரியல. நான் போறேன் நெட்டவழி, நீ ஒத்தையில இங்கேயே இரு. துணிமணியெல்லாம் தூக்கிட்டு திடீர்னு இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஓடுதாரு இவரு? ஒரு நாள் இப்படி பண்ணது இல்லையே, ரொம்ப அவமானமா போயிருக்குமோ ஆபீஸ்ல. என்ன செய்யன்னு தெரியலையே, பேசாம ஆபீஸுக்கு போய் கொஞ்சம் சண்டையை போட்டு விட்டு வந்துருவோமா? வேண்டாம், அப்புறம் அதுக்கும் கடந்து ஏசுவர் வேலைகளை போயிட்டேன்னா என்ன செய்ய முடியும்? சரி, கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுப்போம். இந்த வீட்டில் நம்ம ஒத்தையில் உட்காந்து என்ன செய்ய? ராத்திரியான பயமாலாம் இருக்கும், இருட்டா இருக்க நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோம். அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுவோம், அவி ஏதாட்டு சொல்லுவாவோ. என்ன இது, பேக்கை தூக்கிட்டு போறாரு? என்னன்னு போய் எதுவா போய் கேட்போம், ஒரே சத்தக்கடா இருந்தது. நம்ம அப்பப்போ ஒட்டு கேட்க வருவோம், இன்னைக்கு வந்தது நல்லா தான் போச்சு, ஏதோ விஷயம் நடந்திருக்க. என்ன பாபண்ணா, நீர் மட்டும் தனியா ஊருக்கு போறீரு, நெட்டவெளியை கூட்டு போலையா? நெட்டவெளியும் கிடையாது, குட்டவெளியும் கிடையாது. இனிமே என் வாழ்க்கையில நான் மட்டும்தான், தனியாவே இருந்துகிட்டு தான். போதும் போதும், நெட்டவெளியை வச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு என்னண்ணா? எதுவும் பிரச்சனையா? ஆமா, வந்துட்டா ஊரெல்லாம் போய் தம்பட்ட அடிக்கிறதுக்கு. இவகிட்ட ஒண்ணுமே சொல்லக்கூடாது, பேசாட்டிக்கு போயிடணும். ஒண்ணும் இல்லக்கா, தூரம் நவுண்டு நில்லுங்க, வழியை விடுங்க. ஏ அப்பா, சரியான கோவத்தோட போறான் போலயே புருஷன், என்னமோ பெருசா நடந்திருக்கு. சரி, முதல்ல போய் இவ வீட்டில் உள்ள வீட்டெல்லாம் போய் சொல்லுவோம், இவங்க அப்பா கிட்ட சொல்லுவோம், அப்பதான் நல்ல ஏசு வாரி வளம் பிடிச்சி. பாபு மனுஷா, ஏ பாபு மனுஷா, எதுக்கு இப்படி ரோட்டுக்கு துணியெல்லாம் அள்ளிட்டு ஓடுதீரு? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கியோ. உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன், உனக்கு நல்ல விளாடுற ஆட்கள் தான் செட் ஆகும். உன் கூட கோழிக்க விளாடுறது, பாண்டி ஆடுறது, உன் கூட வந்து களவாண்டு திங்கிற ஆள் தான் உனக்கு செட் ஆகும். உனக்கு அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், நான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன் இப்போ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீரு? எம்மா, இது எப்போ வந்தது? கண்ணெல்லாம் உருட்டி உருட்டி பார்க்கு. என்ன கீதாக்கா, இங்கே நிற்கியோ? ஏ என்ன, உன் புருஷன் ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டு போறாரு. ஆ, புருஷன் கொஞ்சம் அதுக்குள்ளே 1000 இருக்கும், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். போங்கக்கா வீட்டுக்கு. ஆமாம், இவா கதை தான் ஊர் போகிறான்னு ஆறுதே, நம்ம என்னத்தை பெருசாக தெரிஞ்சுக்க வைணுமே. ஆ ஆமாம், மதிய இடத்துக்கு கீரை கடைசல் போட்டுருவோம்.
கீரை கடைசல் எல்லாம் வேண்டாமா, கீரை பொரியல் வைப்போ சாம்பார் வைப்போ சரியா இருக்கும். அப்படியாமா, கீரை குழம்பு வச்சா ஒரே அடியா முடிஞ்சிடும். என்னென்னு சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு குழம்ப வைங்கோ, நீ யாராவது எல்லாம் பசிக்கி. டேடி நைனா, ஏ டேடி நைனா, என்ன பெத்த டேடி நைனா? என்னடி வரும்போது எழுதிக்கிட்டு வர? ஏன் நெட்ட தங்கம் என்ன கொத்து கொத்தா கண்ணீரை விட்டுக்கிட்டு வார? டேடி நைனா, ஏ டேடி நைனா, இந்த அநியாயத்தை கேட்டியா டேடி நைனா? பாபு வீட்டை விட்டு ஓடிட்டாரு. ஐயோ என்னம்மா சொல்லுத, எங்க மண்டையில இடியல்லி வீசிட்டியம்மா, எங்கம்மா ஓடினாரு, யாரை இழுத்துட்டு ஓடினாரு? ஐயோ கடவுளே. சி ஆச்சி, யாரையும் இழுத்துட்டு ஓடல, தனியா துணிமணி எல்லாம் அள்ளிட்டு ஓடிட்டாரு ஆச்சி. என்ன நடந்தது நெட்டவள்ளி? எதுக்கு மாப்பிள்ள தனியா துணியெல்லாம் எடுத்துட்டு அள்ளி ஓடிட்டாரு? என்ன பண்ணுனே நீ? என்ன சேட்டை பண்ணி வச்ச? என்ன டாடி, நான் என்ன கண்ணால் பார்த்த மாதிரியே என் மேலே கரெக்டாக பழி விழுந்திருக்கு நீ சொல்லுதியே, உனக்கு எப்படி தெரியும் நான் தான் தப்பு பண்ணேன்னு? என்ன டாடி, நான் என்ன இப்படி பேசிவிட்ட? என்ன நெட்டம்மா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. முக்கியமான ஒரு இதை கொடுத்தாருனா நீ அதை பத்திரமா வைக்க வேண்டாமா? முட்டாயா இருந்தானே தங்கம்மா இருந்தானே, ஒரு பொருளை கொடுத்து நம்மள நம்பி கொடுத்தா கூட முக்கியமானதை வச்சுக்கிடணும் நம்ம. என்ன டாடி நைனா, திடீர்னு உனக்கு இவ்வளோ கோவம் வருது? டேடி நைனா, டேடி நைனா, நீயே சொல்ல, முட்டாய கண்டாவது நான் என்னைக்கு நான் சும்மா இருந்திருக்கேன், எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்டா டேடி நைனா. அதுக்காக மாப்பிள்ளையோட மரியாதையோடய நீ விளையாடுறது இப்படி பண்ணி புட்டியே, இனி அவர் எங்கே போய் தேட? இனி ஃபோன் அடிச்சு பார்ப்போம். ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கி, ஆனா அவரு எடுக்கவே மாட்டேங்காரு, என்ன செய்யறது? விடுங்க, ஒரு நாள் போவட்டும், கண்டிப்பா வருவாரு. நீங்க பிள்ளையை ஏசாதியோ, அவ என்ன செய்வா? நம்ம தானே அவளுக்கு எல்லாம். நீங்க ரொம்ப செல்லம் குடுக்கீங்க அத்த அவளுக்கு. அவ பாருங்களேன், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கா. அழுவாத தங்கம், அழுவாதம்மா, பெட்டு ரூம்ல போய் செத்த நேரம் படுமா? சரியாம்மா, ஆச்சி உனக்கு சமையல் பண்ணி கொண்டு வரம்மா. சரியாம்மா போமா, அழுவாத பாவம் பிள்ளை. சரி ஆச்சி, நான் கொஞ்ச நேரம் தூங்குதே, ஏதாட்டு சாப்பிட எடுத்துட்டு வா. உங்க அம்மா இவ்வளவு நல்ல கெடுக்காவோ பாரு, அவக்கு தப்ப கொஞ்சம் கூட உணராம போறா, திங்கறதுலதான் இருக்க அடுத்தவ. மாப்பிள்ளோய், நான் அவளை கெடுக்கல மாப்பிள்ளோய், பிள்ளை கண்ணை கசக்கிட்டு வந்திருக்கா, புருசன்ட்ட சண்டையை போட்டு எல்லாரும் ஒதுக்குனா அவள் எங்கே போவா? யாராட்டும் ஒருத்தலாத ஆறுதல் சொன்னாதானே அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் ஏசனா அந்த பிள்ளை மனசு உடஞ்சிரும்ல. அதை தான் நான் பண்ணினேன், நான் பக்குவமாக தான் செய்கிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதியோ, மாப்பிள்ளை பேட்ட பேசுங்கோ, எல்லாம் சரியாக போயிடும். போனை எடுக்கவே மாட்டுக்காரு அத்தை. ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போகட்டும், அப்படி இல்லைன்னா அவர் ஆபீஸில் போய் நம்ம பார்த்துருவோம். இவ்வளோ நாளும் கோவப்படாத மனசை இப்போ கோவப்பட்டிருக்காருன்னா ஏதோ பெரிய அளவில் மனசு அவருக்கு சங்கடப்பட்டிருக்கும்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், பிள்ளை மனசையும் நம்ம நோகடிக்கக்கூடாது. அதே சமயம் அவளுக்கு நம்ம புரித மாதிரி எடுத்து சொல்லுவோம். இவரை இருக்க போய் இவ்வளோ நாள் காண மாட்டிருக்காரம்மா, வேறு யாராவது இருந்தால் இவ்வளோ இப்போ விட்டுட்டு ஓடிருப்பாவோ? சரி சரி, அவர் வரட்டுமே, பார்த்துக்கிடுவோம், பேசுவோம், இல்லைன்னா ஆபீஸில் போய் பிடிப்போம். சரியா இரும், கவலைப்படாதியோ, சரியா? நான் போய் அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு பார்க்கேன். நமக்கு பாரு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு கடவுள் பண்ணிட்டாரான்னு தெரியல. நல்லா இருந்த மாப்பிள்ளையும் இப்படி கோண கிழிக்கின்ற ஆரம்பிச்சிட்டாரே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவர் ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, நமக்கு தெரியும்ல அவர் எவ்வளவு பொறுமைசாலின்னு. இந்த பிள்ளை தான் இப்படி ஏதாவது பண்ணி வச்சுட்டு வந்துடுது. சரி பண்ணி விடுவோம், வேற என்ன செய்ய முடியுங்க? நீங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதியோ, பிபி மாத்திரை போடுங்கோ, சரியா? சரி, நான் செத்த நேரம் வெளியே போயிட்டு வாரே. அவரு போன் அடிச்சாருனா எனக்கு சொல்லு, நானும் அவருக்கு அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க கவலைப்படாம போங்க, எல்லாம் சரியா போயிடும். இவ்வளவு அருமையான மாப்பிள்ளை, இவ்வளவு நல்ல வாழ்க்கை, அழகா வாழலாம்லா, இந்த பிள்ளை யாமட்டி இப்படி இருக்கா? கொஞ்சம் புத்தி சொல்லு, சரியா? அடுத்த வாட்டி அவ புருஷன் வீட்டுக்கு போகும்போது நல்ல ஒரு நெட்ட வழியா அவ திருந்தி போகணும், ரெண்டு மூணு சமையலும் சொல்லி கொடு. சரி சரி, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிரும். நீங்க போயிட்டு வாங்கோ, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வாங்கோ. ஐயோ சாமி, எங்க குடும்பத்து பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி விடுங்கோ. நாங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு வாரோம், நல்லா இருந்த மாப்பிள்ளை இப்படி கோண கிழிக்கிண்டிக்கிட்டு இருக்காரு, நாங்க என்ன செய்ய முடியும்? ஏம்மா அழையம்மா, பிள்ளை பசியோட வந்திருப்பா, சாப்பிடல போல, சீக்கிரம் இட்லி அவிச்சு கொண்டா நான் போய் குடிக்க. இட்லி எல்லாமே அவிக்க முடியும், பேசாம இருங்கோ.
அவளுக்கு ரொம்ப கோழிப்படுத்த ஆடிக்கிட்டு இருக்கா. தேவைன்னா அவளை வந்து இட்லியா வச்சு தின்னுட்டு போக சொல்லுங்க. நம்மளும் கொஞ்சம் அவளை போட்டு எடுத்தாதான் சரிப்பட்டு வருவா. இவா என்ன இப்படி பேசுதா? அந்த பிள்ளைப்பா அவன் பசி தாங்காது. சரி, நம்மளே இப்ப ஏதாட்டி இட்லியா வச்சு கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணு திருத்தினாதான் சரியா வரும் போல. முதல்ல இவளையும் ஆட்சியை ரொம்ப பேச விடக்கூடாது. இவங்க இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதாவோ? ஆமா.